வணக்கம், இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. ஆளுநர் திடீர்னு வந்து தமிழ்நாடுதான், நான் தமிழகம்னு சொன்னது அது வேற பொருள் இல்லை, அது காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள உறவை குறிப்பிட்ட தமிழகம்னு குறிப்பிட்டேன், அது ஒரு வரலாற்று தொடர்பில் குறிப்பிட்டேன். பட்டுபடி தமிழ்நாடு தான், தமிழ்நாடுங்கிற பேரெல்லாம் நான் மாற்ற சொல்லுங்க, அப்படி யாரோ தப்பாக பரப்பி விட்டுருக்குறாங்க, நான் அப்படி சொல்லவே இல்லை. தமிழ்நாடு என்பதற்கு எதிராக நான் பேசவே இல்லை, தமிழ்நாடுங்கிற பேருக்கு எதிராக நான் பேசவே இல்லை என்று அவரே ஆளுநர் மாளிகையிலிருந்தே ஒரு குறிப்பு வந்திருக்கு. இப்போ எதற்காக இப்படி ஒரு சர்ச்சையை அவரே கிளப்பி அப்புறம் அவரே நான் அப்படி சொல்லலைன்னு சொல்லணும், நல்லா யோசித்து பாருங்கள். இதுதான் தமிழர்களுடைய ஒர்க்குங்கிறது. செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க வாங்கல, அந்த ஒர்க்கு தமிழர்கள் தான். ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் தமிழர்களுடைய மொழி பண்பாடு அடையாளம் குறித்து எங்கிருந்தோ பீகார்லேருந்து வந்து இவங்கெல்லாம் வந்து வகுப்பு எடுக்கிறது, உன் பேர் இனிமேல் இது இல்லை, இனிமேல் இப்படி தான் உன்னை கூப்பிடணும் அப்படிங்கிறது, நீ என்ன திராவிடம்னு பிரிவினவாதம் பேசுகிறேங்கிறது, திராவிட கட்சிகள் இந்த வண்ணா 70 ஆண்டுகள் ஆண்டுகிட்டு இருக்கு அது பிரிவினவாதம் பேசுதுங்கிறது, தமிழ்நாடுங்கிற பேர் பிரிவினையை தூண்டுதுன்னு பேசுறது. யோசித்து பாருங்கள், ஒரு தமிழர் எவ்வளோ தான் பொறுத்துக்குவான், அவனுடைய அடையாளம், அவன் அம்மா அப்பா, அவனுடைய இனம், அவன் பேசுகிற மொழி எல்லாவற்றையும் மாற்ற சொல்கிறது, எல்லாவற்றின் மீது ஒரு பழி சுமத்துவது, அவதூறு சுமத்துவது போன்ற விஷயத்தை ஒரு தமிழ் தேசிய இனம் எவ்வளோ நாள் தான் பொறுத்துக்கும். நான் தொடக்கத்திலிருந்தே சொன்னேன், இது திமுக வெர்சஸ் பிஜேபி அல்ல, முதலமைச்சர் வெர்சஸ் கவர்னர் அல்ல, தமிழர்கள் வெர்சஸ் ஆளுநர். அவர் ஏதோ திமுகவுக்கு எதிராக பேசுகிறோம், இந்த ஆட்சியை டிஸ்டர்ப் பண்ணணும், கலைக்கணும், இவங்களை நோண்டணும், இப்படித்தான் அசைன்மெண்ட் கொடுத்துருக்குறாங்கிற மாதிரி அவர் செயல்படுறாரு. ஆனால் இவர் திமுகவை டிஸ்டர்ப் பண்ணுங்கிறங்கிற பேரில் ஒட்டுமொத்த தமிழர்களையும் அவர் தொந்தரவு செய்திருக்கிறார், எரிச்சல் படுத்தியிருக்கிறார் என்பது தான் உண்மை. அதற்கான பதிலடி பயங்கரமாக இருந்திருக்கு. எதிர்வினை இங்கே அடித்த அடி டெல்லி வரையும் போயிருக்குங்க. மனுஷன் பாவர் 2 முறை டெல்லி சென்று திரும்பி இருக்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கார். டெல்லிக்கு வந்து அப்படி பண்ணுறார். சட்டசபையில் அன்னைக்கு கொஞ்சம் வேகமாக ஓடினார் இல்லைங்களா, நேராக மீனம்பாக்கம் தான். சட்டசபையிலேருந்து அப்படியே மீனம்பாக்கம் போய் டெல்லி போனவர் தான், 2வது தடவையும் டெல்லி போகக்கூடிய நிலை வந்துருச்சு. அதற்கு காரணம் தமிழ்நாட்டு மக்கள் இந்த டைம் பார்த்து பொங்கல் வேறு வந்துருச்சு பார்த்தீங்களா, கோலம் போடுறதுல முதற்கொண்டு தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க. அது ஏன் தமிழ்நாடு வாழ்க, நம்ம தமிழ்நாடு நமக்கு தெரியாதா, இத்தனை ஆண்டுகளும் தமிழ்நாட்டில் தான் இருந்தா, ஏன் தமிழ்நாடு வாழ்கன்னு போடல, தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் தானே எழுதி போடுவாங்க பொங்கலில் நம்ம வயலுக, மாடை வரைவோம், கொம்பை வரைவோம், கரும்பை வரைவோம். இந்த முறை ஆளுநர் ரவிக்காக எங்கள் தமிழ்நாடு மேப் இதுதான், எங்களுடைய வீட்டின் பேர் தமிழ்நாடு, எங்களுடைய முகவரியின் பேர் தமிழ்நாடு, எங்களின் அடையாளம் தமிழ்நாடுன்னு எல்லா பெண்களும் ஆண்களும் கோலம் போடும்போது தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்கன்னு போட்டு. இப்போ இந்த ஃபேஸ்புக் ட்விட்டர் வேறு சும்மா இல்லாமல் எல்லாத்தையும் போட்டோ பிடிச்சி போட்டு இதன் மூலமாக நான் யார் தெரியுமா, நான் தமிழன், நான் பச்சை தமிழன், மரத்தமிழன், அடங்கா தமிழன் இப்படின்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவன் தமிழன் தான், ஆனால் தமிழன் ஒருபோதும் நான் தமிழன் தமிழன் சொல்லிட்டு இருக்க மாட்டான், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவங்க நாட்டில் வாழ்கிறான், அவன் ஊரில் அவன் இருக்கிறான். ஆனால் இன்னொருத்தைய வந்துக்கிட்டு நீ தமிழனா, நீ தமிழ்நாட்டுக்காரனா, உன் பேர் இப்படி இருக்கக்கூடாது, நீ அகண்ட பாரத்தில் இருக்க, சனாதனத்தை ஏற்றுக்கோ, திராவிடம் தப்பு, தமிழ்நாடு தப்புன்னு பேசுனா அவன் தன்னுடைய அடையாளத்தை அழுத்தி சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறான். ஆளுநர் ரவி தான் ஒவ்வொரு தமிழரையும் தமிழ் இன உணர்வு கொண்டு எழு, தமிழா இன உணர்வு கொள் அப்படிங்கிற உணர்வை ஊட்டியவர் ஆளுநர் ரவி தான். அவன் பாட்டுக்கு சும்மா இருந்தான், அவனை போய் தமிழ்நாடுன்னு பேச வச்சு தமிழ்நாடு வாழுகன்னு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்காரன் அம்முடு பேரும் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் உழைக்கும் மக்கள்ல இருந்து அறிவுசார சூழலை இயங்குகிற எல்லா தோழர்களும் தோழிகளும் இன்னைக்கு தமிழ்நாடு அப்படின்னு பேசக்கூடிய நிலைக்கு மறந்துட்டாங்க. என்னடா அது, தெரு முழுக்க தமிழ்நாடு வாழ்கன்னு கோலம் போட்டாங்க. ஏதோ திமுகவோட சண்டை போடுறோம், ஸ்டாலினோட சண்டை போடுறோம்னு நினச்சிட்டு ஒட்டுமொத்த தமிழர்களுடையும் அவங்க சண்டை போடக்கூடிய நிலை வந்தது. இன்றைக்கி அவர் டோட்டல் சரண்டர், சரண்டர் ரவி, ஆளுநர் ரவி சரண்டர் ரவியாக மாறிட்டார். நான் அப்படி சொல்லவே இல்லைங்க அப்படின்னு, இனி அடுத்தடுத்து நான் சனாதனத்தை பற்றி நான் சொல்லவே இல்லைங்க, அகண்ட பாரத்தை பற்றி நான் சொல்லவே இல்லைங்க இப்படின்னு, ராமராஜ்யத்தை பற்றி நான் சொல்லவே இல்லைங்கன்னு ஒவ்வொன்றுக்காக அவர் வந்து பேக் அடிக்கக்கூடிய நாட்கள் வரப்போகுது, எல்லாவற்றையும் நான் சொல்லிட்டு சொல்லலைன்னு. அப்புறம் இன்னொன்று, இவங்கெல்லாம் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு கூச்சமே இல்லைனா நாங்கள் செய்யலைங்குவாங்க, அப்புறம் அதுக்கு நாங்கள் மன்னிப்பு கேச்சுக்கிறோங்க வாங்க, புரிதுங்களா? அந்த நேரத்துக்கு வார்த்தைகளை உறுத்து விட்டு போயிடுறது. உண்மைகளை பேசுவதற்கே நாம் யோசித்து நிதானமாக யார் மனதும் புண்படக்கூடாதுன்னு பேசுகிறோம். ஆனால் இவர்கள் உண்மைக்கு மாறான பொய் புனை சுருட்டுகள், அதை பேசுவதற்கே கூச்சம் கிடையாது, தயக்கம் கிடையாது, வெக்கம் கிடையாது. கண்ணாமுன்னான்னு ஒரு மாநிலத்துக்கு வந்து அந்த மாநிலத்தின் பெயரை குறித்து இப்படி விமர்சிக்கிறோமே, மாற்ற சொல்கிறோமே, தமிழனுக்கு என்ன சூடு சொரணம் இருக்காதா, சுயமரியாதை இருக்காதா, அவன் வெகுண்டு எழுந்துருவானேன்னு யோசிக்க வேணாம் இந்த வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி.
ஏதோ நீங்கள் தமிழ்நாடுன்னு சொன்னதுக்கு சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க, இது ஒரு அரசியல் பிரச்சனைன்னு பார்த்தீங்க. தமிழர்கள் தங்களுடைய வாழ்வாதார பிரச்சனையா, பண்பாட்டு பிரச்சனையா, அடையாள பிரச்சனையா பார்த்துட்டாங்க தமிழர்கள். அவர்களை போய் சீண்டுனா அவன் எப்படி சும்மா இருப்பான்? தமிழ சுயமரியாதை இல்லாத கூட்டமாக இது. என்ன வேணாலும் நீங்கள் வந்து இந்த தமிழ் தேசிய இனத்தை எப்படி வேணாலும் இழிவுபடுத்துவாங்க, தமிழர்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? இன்னைக்கு காமிச்சிட்டாங்கல்ல. என்ன செய்ய முடியும் ஒரு காரியாபட்டி தமிழனால், ஒரு அருப்பு கோட்டை தமிழனால என்ன செய்ய முடியும், ஒரு தஞ்சாவூர் தமிழனால என்ன செய்ய முடியும், இந்த கிராமத்தானால என்ன செய்ய முடியும்? இப்படித்தானே நீங்கள் யோசிச்சிங்க? இன்றைக்கி டெல்லிக்கு உங்களை ரெண்டு முறை போக வச்சது இந்த தமிழ்நாட்டுக்காரன் தானே, இந்த பட்டிக்காட்டுக்காரன் தானே உங்களை ஓட வச்சிட்டால? அதான் தமிழன், அதான் தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டோட அடையாளத்தை நீங்கள் மாற்றலான்னு பார்க்குறீங்க. நடந்தது இதுதான். சட்டமன்றத்துக்குள்ளே எதிர்ப்பு வந்திருக்கு, அதை முன்னிட்டு தேசிய கீதத்தை புறக்கணிச்சுட்டு நீங்கள் போனீங்க. அப்புறம் உரையில் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை தாண்டி நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க. பிஜேபி கொடுத்த ஸ்கிரிப்டையும் தாண்டிட்டீங்க, திமுக கொடுத்த ஸ்கிரிப்டையும் தாண்டிட்டீங்க. தமிழ்நாடுன்னு வர இடத்துலலாம் மாற்றி பேசுகிறது, பெரியார் பேரை சொல்ல மறுப்பது, இப்படியெல்லாம் இருந்தவுடனே தமிழ்நாடே கொந்தளிச்சிருச்சு. உடனே நீங்கள் டெல்லிக்கு போனீங்க. உங்களுக்கு மட்டும் தான் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு போக தெரியுமா? திமுக காரங்களும் போனாங்க. திமுக காரங்க போய் யாரை பார்த்தாங்க? குடியரசுத் தலைவரை பார்த்தாங்க. நீங்கள் என்ன நினச்சிங்க? குடியரசுத் தலைவர் நம்மால் அப்படின்னு. உண்மைதான், குடியரசுத் தலைவர் உங்கள் தான் இல்லை, எந்த மாற்று கருத்து இல்லை. நடக்கிற கவர்மெண்ட்டு உங்கள் கவர்மெண்ட்டு தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் மக்கள் யார், மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்க, போராடுகிற உழைக்கின்ற மக்கள் யார் பக்கம் நிற்கிறான் அப்படிங்கிறத நீ காமிச்சிருச்சுல. எங்கள் தமிழை எதையும் விட்டு கொடுப்பான், சுயமரியாதையை இழக்க மாட்டான். இந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க, அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க, ஆனால் அடையாளத்தை மாற்றும் போது டென்ஷன் ஆயிடுவாங்க. இன்றைக்கி ரெண்டு முறை உங்களை ஓட வச்சதோடு மட்டும் இல்லாமல் முர்முவிடம் போய் சொல்லி இவர் பண்ணுறதெல்லாம் தவறுன்னு சொல்லி அவங்க உடனே நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வாட் இஸ் திஸ்ன்னு உள்துறை அமைச்சகத்திட்ட கேள்வி கேட்டு அவங்க வந்து தமிழ்நாட்டில் எப்படியாவது திமுகவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுன்னு மட்டும்தானே அசைன்மெண்ட் கொடுத்தோம். ஒட்டுமொத்த தமிழர்களும் வெறுக்குன்ற மாதிரி ஏங்க நடந்துக்கிறீங்கன்னு அங்கேருந்தே டோஸ் வந்து, இல்லைன்னா இப்படி திரும்பலாம் பெறமாட்டாங்க. இது எவ்வளோ பெரிய அவமானம் ஒரு ஆளுநர். ஒரு இனத்தினுடைய வரலாறு பண்பாடு குறித்து ஆய்வு செய்வதுதான் ஒரு ஆளுநருடைய வேலையா? அப்படி உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் ஆய்வு செஞ்சு தமிழர்களுடைய தொன்மை குறித்து நீங்கள் பேசுனீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஆனால் உங்களுடைய வேலை அது கிடையாது. எங்களுடைய வரலாறு என்ன என்பதை எழுதுவது தமிழர்களாகிய நாங்கள் பார்த்துக்கொள்வோம். எங்கள் வரலாறு இப்படி இருக்கணும், பண்பாடு இப்படி இருக்கணும், அரசியல் இப்படி இருக்கணும், உங்கள் நாட்டுக்கு பேர் இப்படி இருக்கணும் என்று சொல்வது உங்கள் வேலை அல்ல. இவர் சொல்கிறார், இவர் ஒரு பண்பாட்டு அடிப்படையில் தமிழகம் என்று பேர் கூறினால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தேனா? என்ன நீங்கள் நினச்சிங்க? இப்போ கூட வருத்தம் தெரிவித்த மாதிரி எனக்கு தெரியல. நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போல் அந்த பல்ட்டி தான். இவங்கள்ட்ட அந்த நேர்மை கூட இல்லை. நான் தெரியாதனமாக சொல்லிட்டேன், ஏதோ ஒரு போக்கில் தமிழ்நாடுங்கிறது தப்பு, தமிழகம் தான் சரி நான் நினச்சேன், ஆனால் தமிழ்நாடு தான் சரி. நான் சொன்னதுக்கு தமிழர்கள் மனம் புண்பட்டிருந்தால் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு ஒரு வார்த்தை தெரிவிக்கல. ஏன்னா இவர்கள் அடிப்படையில் நேர்மையற்ற தன்மை இருக்கு. உங்கள் பீகார் பேரை மாத்திரம் நாங்கள் சொன்னோமா? தமிழ்நாட்டு என்று வரலாற்றில் என்றுமே இருந்தது இல்லையா? இப்பயும் ஒரு தப்பான வார்த்தையை தான் சொல்லியிருக்காரு. ஆளுநர் விவகாரத்தை ஆள் மாளிகையிலேருந்து வந்ததில் தமிழ்நாடு என்று பழைய காலத்தில் இருந்தது இல்லையா? யார் சொன்னா உங்களுக்கு தமிழ்நாடுன்னு இருந்தது இல்லைன்னு உங்களுக்கு யார் சொன்னா? பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய வச்ச பேரா தமிழ்நாடு? நாயக்கராட்சி காலத்தில் வச்ச பேரா தமிழ்நாடு? சோழர் காலத்தில் வச்ச பேரா? பல்லவர் காலத்தில் வச்ச பேரா? களப்பிரர் காலத்தில் வச்ச பேரா? சங்க இலக்கியத்தில் வச்ச பேரா? அதற்கும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ்நாடுங்கிற பேர் இருந்திருக்கு, இங்கே ஆட்சி நடந்திருக்கு, தமிழ்நாட்டுக்கான எல்லை என்னென்ன எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லை வரைய எடுத்துருக்குறாங்க. இவர் வந்து இப்பயும் சொல்கிறாரு தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் பழைய காலத்தில் இல்லை. யார்? பீகார் ஆர்.என். ரவி அவர்களுக்கு வந்து தமிழ்நாடுங்கிற பேர் தொன்மை என்னன்னா இவருக்கு தெரியுமா? நம்ம இங்கே தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்கிற யாருக்கும் நமக்கு தெரியாது. சிலப்பதிகாரம், தொல்காப்பியம் இதெல்லாம் நம்ம படிக்கலை. ஆனால் அவர் பதிட்டு பத்து பரிபாடலிருந்து இறையனார் அகப்பொருளிலிருந்து எல்லாத்தையும் அவர் படிச்சிட்டார். பார்த்தீங்களா என்னென்ன கூத்து நடக்குதுன்னு? ஆகவே ஆளுநர் அவர்களே, எங்கள் தேசிய இனம் குறித்த ஆராய்ச்சியை நிப்பாட்டுங்க. அதை மறுவரை செய்வது, அதை வந்து நீங்கள் ஆய்வு செய்வதெல்லாம் உங்கள் வேலையும் அல்ல. அதை நீங்கள் செய்ய வேணாம், செஞ்சால் இப்படிப்பட்ட எதிர்விளைவுகள் தான் வரும். இப்போ பார்த்தீங்களா, தமிழர்களுடைய கொந்தளிப்பு, பாரதிய ஜனதாவே உங்ககிட்ட ஒழுங்காக ஒரு மன்னிப்பு கேட்டிருப்பா, ஒரு மறுப்பு அறிக்கை விட்டுருப்பான்னு பாரதிய ஜனதாவே, ஒன்றிய அரசே, உள்துறை அமைச்சகமே உங்களுக்கு பதில் கொடுக்குற மாதிரி பண்ணிடுச்சு பாருங்க. அவங்க அனுப்பினால தான் நீங்கள், அவங்க சொல்லி தான் நீங்கள் கேரளாவை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, தெலுங்கானாவை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, மேற்கு வங்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, மகாராஷ்டிராவில் டிஸ்டர்ப் பண்ணாங்க, பஞ்சாபில் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் தெரியுது, உலகத்துக்கே தெரியுது யார் சொல்லி நீங்கள் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய சகாக்களான மற்ற ஆளுநர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியுது. ஆனால்
அவர்களே, ஏன்பா இவ்வளோ ஓவராக போகிற, ஏன்பா இவ்வளோ ஓவர் ஆக்டிங் கொடுக்குற, கொடுத்த ஸ்கிரிப்டை ஏன்பா நீ வந்து மீறி நடக்கிற அப்படின்னு அவர்களே மிரளுகின்ற வகையில் ஏன் நடந்துக்கிறீங்க? இந்த ஜோதியாவை பார்த்து ஒரு காலத்தில் சொல்லுவாங்க ஓவர் ஆக்டிங் அப்படின்னு. அது மாதிரி டைரக்டர் கொடுத்த காசுக்கு நடிக்கலாம்ல, அவங்களே தமிழ்நாட்டை டிஸ்டர்ப் பண்ணுங்கள், திமுகவை டிஸ்டர்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாலுமே நீங்கள் ஒரு ஆளுநராக அப்படி நடந்துக்கக்கூடாது. நான் போகிற மாநிலத்துக்கு நான் ஒரு நிர்வாக தலைமை, அந்த மாநிலத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது அமைதியாக நடக்க வேண்டும், அந்த மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கணும். ஆனால் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணணும்னு தான் பண்ணுறீங்க. அது எந்த அளவுக்கு கட்சி கடந்து ஒவ்வொரு தமிழனும் திருப்பி அடிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து மோசமாக நடந்துக்கிட்டீங்க, அதனுடைய விளைவு தான் இந்த அசிங்கம். ஒரு ஆளுநருங்கிறவங்க எவ்வளோ பெரிய பொறுப்பு, எவ்வளோ மரியாதையான பொறுப்பு. இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நான் சொன்னதுக்கு நான் அப்படி சொல்லலை, இப்படி சொன்னேன், நான் மாற்ற சொல்லலை, தமிழ்நாடு தமிழ்நாடு தான், தமிழ்நாடு தமிழ்நாடு தான் அப்படின்னு பேசக்கூடிய நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க. இந்த நிலைக்கு யார் காரணம்? தமிழர்களா? நீங்கள் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை துச்சமாக நினைத்து நீங்கள் செயல்பட்டதற்கு உங்களுக்கு நீங்களே கொடுத்து கொண்ட தண்டனை. ஆளுநர் என்பவர் தேர்ந்தெடுக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல, மக்களுக்கு அந்நியமானவர், மக்களுக்கு தொடர்பு இல்லாதவர், மக்களுக்கான அரசியலை பேசக்கூடாது. அதை பேசுகிற கட்சிக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கணும். அந்த பேசுகிற கட்சி என்ன சொல்லுதோ அதை கேட்கணும். அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சரவை என்ன சொல்லுதோ அதை நீங்கள் கேட்டுக்கணும். புரியுதுங்களா? இதெல்லாம் உங்களுக்கான பரிந்துரையிலேயே இருக்குது. உங்களுக்கென்று அரசியல் நிலைப்பாடு இருக்கக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் ஆளுநர், உங்களுக்கு திராவிடமும் இருக்கக்கூடாது, ஆரியமும் இருக்கக்கூடாது, இந்துத்துவமும் இருக்கக்கூடாது, தேசியமும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஆளுநராக இருங்க. அதை தாண்டி உங்களிடம் எந்த அரசியலும் யாரும் எதிர்பார்க்கலை, பேச வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்கள் இங்கே கண்ட்ரோல் பண்ணுறது, ஆடிட்டிங் பண்ணுறது, சூப்பர்வைசிங் பண்ணுறது, மானிட்டரிங் பண்ணுறது, இதெல்லாம் உங்கள் வேலையே கிடையாது. அமைச்சரவை உங்களை எப்போ கூப்பிடுதோ அப்போ நீங்கள் வரணும். அமைச்சரவை என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க. இந்த காலேஜில் துணைவேந்தர் பொறுப்பு இதெல்லாம் அப்பப்போ போய் பட்டமளிப்புள்ளால் கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு தமிழ்நாடு அரசை பாராட்டுங்க, தமிழ்நாட்டு மக்களை புகழ்ந்து பேசுங்க. இதை தவிர்த்து வேறு ஆராய்ச்சி, திருவள்ளுவர் யார், திருக்குறள் யார், சனாதன தர்மம், தமிழகமா தமிழ்நாடா, இந்த ஆராய்ச்சிலாம் உங்களை, தமிழ்நாடுங்கிறது தமிழருங்கிறது மிக பாரம்பரியமான வரலாறு கொண்டது, அதையெல்லாம் உட்காந்து உங்களால் படிக்க முடியாது. ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் தமிழ் படிக்கணும். புரியுதுங்களா? தமிழ் தெரிஞ்சுருக்கணும். இவ்வளோ விஷயம் இருக்குது. அதையெல்லாம் செய்வதற்கு மிகப்பெரிய வரலாற்று ஆய்வாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, இன்னும் உருவாவாங்க. எங்கள் இனத்தின் மீது பற்று கொண்ட, காதல் கொண்ட எத்தனையோ தமிழ் உணர்வாளர்கள், வரலாற்று ஆய்வாளர்களாக உருவாவாங்க. நீங்களும் அமித்ஷாவும் திருவள்ளுவரை பற்றியும் திருக்குறளை பற்றியும் தமிழ்நாட்டை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு தமிழர்கள் போதும், அந்த விஷயத்தை பார்த்துக்க. இன்று நீங்கள் தான் அவமானப்பட்டு நிற்கிறீங்க. இது தேவையா அப்படி ஒரு அறிக்கை? எதுக்கு தமிழ்நாடுன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லணும், இன்றைக்கி தமிழ்நாடு தான் தமிழ்நாடு தான்னு இப்படி பதறிக்கிட்டு மன்னிப்பு கேட்க மாதிரி சரண்டர் ஆகி சொல்லணும். தமிழ்நாடு தமிழ்நாடு, இது பெருமைமிகு தமிழ்நாடு. அறிஞர் அண்ணா சொன்னதை சொல்கிறேன் நான். அவர் தமிழ்நாடுன்னு பேர் வச்சதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, என்னுடைய ஆட்சி கூட நாளைக்கு கலைக்கப்படலாம், ஆனால் நான் வச்ச பேரான இந்த தமிழ்நாடுங்கிற பேர், ஒரு 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 அரசு கூடி ஒரு எல்லா கட்சிகளுடைய ஏகமனதாக இந்த சட்டமன்றத்தில் தமிழ்நாடுங்கிற நமது தேசிய இனத்திற்கான பேரை நான் மீட்டு எடுத்திருக்கிறேன், நான் வென்று எடுத்திருக்கிறேன். அதுக்கு முன்னாடியே இருந்தாலும் அஃபிஷியலியான பேர் அண்ணா வச்சது தான். இனிமேல் யார் வந்து அசைச்சாலும் இந்த தமிழ்நாடுங்கிற பேரை ஒன்றும் செய்ய முடியாது. தமிழ்நாடுங்கிற பேர் இருக்கிற வரையும், தமிழ்நாடை அசைக்க முடியாத வரையும் அறிஞர் அண்ணா தான் இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிறான் என்று பொருள் என்று அண்ணா சொன்னார். இன்றைக்கி உண்மையாயிருச்சுல, பேரை மாற்றணும் அப்படின்னு நினச்ச உடனே அறிஞர் அண்ணா வந்துட்டார்ல. ஒவ்வொரு தமிழனும் அறிஞர் அண்ணாவாக எழுந்து நின்றுட்டார்ல. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தமிழனும் அண்ணாவின் வாரிசுன்னு காமிச்சிட்டாங்கல்ல, அதுதாங்க தமிழ்நாடு. அண்ணா தான் இன்றும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அண்ணா வைத்த தமிழ்நாடு தான் இது. இந்த தமிழ்னு இருக்குது, நாடுன்னு இருக்குது. தமிழுங்கிற வார்த்தையும் உங்களுக்கு எரிச்சல் தரும், நாடுங்கிற வார்த்தையும் உங்களுக்கு எரிச்சல் தரும். இது ரெண்டும் சேர்ந்து இந்த ஊரில் பேர் வச்சுருக்காங்களேங்கிறது எரிச்சல் வரதான் செய்யும். இது தமிழ்நாடு. பீகாருக்கு ஏற்றாப்புல தமிழ்நாடு மாறாது. தமிழ்நாடு உயரிய விளிமைகள் கொண்ட மாநிலம். பீகாரில் வந்து நீங்கள் தான் இந்த உயரிய விளிமைகளை கற்றுக்கிட்டு உங்கள் ஸ்டேட் மக்களை உயர்த்தணும். புரியுதுங்களா? தமிழ்நாடு உங்கள் ரேஞ்சுக்கெல்லாம் கீழே இறங்காது. இது மிகப்பெரிய இமயம் அளவுக்கு ஒரு கீர்த்தியுடைய ஒரு மிகப்பெரிய மாண்புகள் உடைய மாநிலம் இது. ஒவ்வொரு தமிழனும் அந்த அளவுக்கு பெருமை மிகுந்தவன், அப்பேற்பட்ட வரலாறு உடையது. ஆகவே எங்கள் வரலாறை சீண்டாதீர்கள் அவர்களே, ஆளுநர் அவர்களே. ஆளுநர் என்கின்ற பொறுப்புக்கு மிகப்பெரிய மரியாதையை தமிழ்நாடு அரசும் தருது, தமிழ்நாட்டு மக்களும் தராங்க. அதை கெடுத்துக்காதீங்க. இனிமேலாவது சீண்டுகிற வேலை இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களை உணர்ந்து புரிஞ்சு நடந்துக்கோங்க. அவ்வளவுதான்.
அங்கே தேர்தல் வருது, ஏகப்பட்ட வேலை இருக்குது, 9 தேர்தல் வரப்போகுது, 9 மாநிலத்துக்கு தேர்தல் வரப்போகுது, இந்த நேரத்தில் கவர்னர் பிரச்சனை வேணான்னு டெல்லியே உங்களை தலையில் குட்டி பேச வச்சுருக்கிறாங்க. புரியுதுங்களா? யார் அனுப்புனாங்களோ அவங்களே உங்களை அறிக்கை விட வச்சுருக்கிறாங்க. 2 தடவை நீங்கள் டெல்லி போயிருக்கீங்க, அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் உங்களை பிரச்சனை பண்ணியிருக்காங்க. தயவு செய்து அவங்க நினச்சதை விட அதிகமான விசுவாசத்தோடு நீங்கள் செயல்பட்டு தமிழ்நாட்டுக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டுருக்கீங்க அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்திருப்பாங்க. உங்கள் மூலமாக அந்த ஒன்றிய அரசும் உணர்ந்திருக்கும். தமிழர்களை சீண்டினால் என்ன நடக்கும் என்பதை தமிழர்கள் தொடர்ந்து பாடம் கற்பித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்காதீங்க. சீக்கிரம் பாடம் படிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இது போன்ற அரசியல், சமூகம், ஜனநாயகம் போன்ற விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. ஜீவா டுடே ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.